எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையல். கோதுமை காரப்பொறி செய்ய தேவையான பொருட்கள். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கோதுமை பொறி விற்கிறாங்க, அதை வாங்கிட்டு வந்தேன். அதுலேயே கொஞ்சம் மற்ற அதிகமான ப்ரோட்டீன் சேர்கிறதுக்காக நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு பண்ண போகிறேன். இந்த கோதுமை பொறி பார்த்திங்கன்னா இப்படி இருக்குது. இது ஒரு பேக்கெட் கோதுமை பொறி. உடைத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, பொட்டுக்கடலை விரும்பும் அளவு, வறுத்த வேர்க்கடலை, உரித்த வெள்ளரி விதை ஆப்ஷனல், உரித்த பூசணி விதை, தகுந்தளவு உப்பு, மஞ்சள் தூள் சிறிதளவு, மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூன், தனியாத்தூள் அரை டீஸ்பூன், பெருங்காயத்தூள் சிறிதளவு, அளிப்பதற்கு தேவையான எண்ணெய் சிறிதளவு, கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், இரண்டு பல் பூண்டு இடித்தது தோலோடு, ஒரு மோர் மிளகாய் உடைத்தது. முதல்ல வெறும் வாணலியை வெள்ளரி விதை குறைச்ச தணலில் வறுக்கணும். அதுக்கப்புறம் பூசணி விதை, முந்திரி பருப்பு எல்லாமே தனித்தனியாக வறுத்துக்கணும். குறைச்ச தணலில் வறுக்கணும், இல்லைன்னா வெள்ளரி விதையெல்லாம் தெறிக்கும். இதெல்லாம் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. பொட்டுக்கடலையை லேசாக சூடு பண்ணால் போதுமானது, அதிக நேரம் வறுக்கக்கூடாது. இப்போ வாணலியில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு சூடானதும் கடுகு சேர்க்குறேங்க. கடுகு கொஞ்சம் உரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம் லேசாக வறுபடணும். வறுபட்ட பிறகு இடித்த பூண்டு, மோர் மிளகாய், அதை நல்லா கலந்து விட்டுட்டு கருவேப்பிலை, அதோட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வறுபட்ட பிறகு அதில் எல்லா பொடி வகைகள், உப்பு, மஞ்சள் தூள், தகுந்த அளவு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக தனியாத்தூள், இதெல்லாத்தையும் அந்த எண்ணெயிலையே சேர்க்கணும். அதுலேயே வறுபட்டால் தான் நல்லாயிருக்கும். இதோட ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற எல்லா நட்ஸு, எல்லா விதமான நட்ஸும் சேர்த்த பிறகு கடைசியாக கோதுமை பொறி சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடணும். தணலில் குறைச்சி வச்சுட்டு கொஞ்சம் கலந்து விடுங்க. ரொம்ப நேரம் கலந்து விடக்கூடாது. அது கொஞ்சம் கலந்து விட ஆரம்பிக்கிறப்பே அடுப்பை அணைச்சிடணும். அணைச்சிட்டு அந்த சுவையான மாலை நேர சிற்றுண்டி தயார். இந்த கோதுமை பொறி ப்ளஸ் வந்து இதில் வந்து வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, அதோட வெள்ளரி விதை, பூசணி விதை எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால கூடுதலாக ப்ரோட்டீன் கிடைக்கும். அதோட வேர்க்கடலையும் சேர்த்துருக்கேன். கோதுமையிலையும் ப்ரோட்டீன் இருக்குது. மிக குறைவான எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஜீரணத்துக்காக நம்மளுக்கு வந்து கடுகு, சீரகம் அதெல்லாம் இருக்குது. மஞ்சத்தூள் நமக்கு உடம்புக்கு நல்லது செய்யும். கொஞ்சமாக தான் உப்பு காரம் போட்டிருக்கேன். மாலை நேர ஸ்நாக்காக வந்து இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க மட்டும் கிடையாது, டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, ப்ரோட்டீன் ரிச்சாக வேணும்னு நினைக்கிறவங்க, ப்ளஸ் உடல் எடை குறையணும்னு நினைக்கிறவங்க, டீப் ஃப்ரைடு சாப்பிடாமல் இந்த மாதிரி ஸ்நாக் பசிக்கிறப்ப கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலும் போதுமானது. இது வந்து தேவையான சத்துக்களும் சேர்த்து நம்மளுக்கு கொடுக்கும்.